ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஈஸியாக ரொம்பவே குயிக்காக ஈரலும் நுரையீரலும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இந்த ஈரலும் நுரையீரலும் சேர்த்து தான் இப்போ செய்ய போகிறேன். இதை வந்து ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தக்காளியும் 2 மீடியம் சைஸில் ஸ்லைஸ்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்து அதையும் வந்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் அண்ட் நுரையீரல் ரெண்டுத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜிஞ்சர் கார்லிக்கோடையே சேர்த்து இதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதோடய ரா ஸ்மெல் வந்து போகும். அதுக்கப்புறம் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூளோட 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இது வந்து வீட்லேயே அரைச்ச கரம் மசாலா. வெறும் பட்டை லவங்கம் ஏலக்காய் மட்டும் சேர்த்து அரைச்சது. அதோட தூள் போட்டதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டா 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 4-5 விசில் விட்டு எடுங்க. 5 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் இது வந்து வெந்துருச்சான்ட்டு ஒரு வாட்டி செக் பண்ணுங்க. நல்லா வெந்துட்டு இருக்கும். ஃபைனலாக இது கூட பெப்பர்த்தூள் சேர்த்துருக்கேன். பெப்பர்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெப்பர்த்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்போ வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து சேர்த்து கொதிக்க விட போகிறேன். 10 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்க விடுங்க. கிரேவி திக்காயிடும். இந்த மாதிரி இந்த ஈரலோட கிரேவி வந்து நல்லா வந்து சுண்டி வந்துடும். சாப்பிடவும் வந்து டேஸ்ட் வந்து இது ரொம்பவே நல்லா இருக்கும். ரொம்பவே ஈஸியான ரெசிபி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.